அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 21 எங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து நார்மலாகவே கிளாஸ் வந்து 20 கிளாஸ் தான், வீக்கெண்ட் கிளாஸ் வந்துட்டு, பட் எங்களுக்கு வந்து எக்ஸ்டர்ன் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு 24 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் செஷன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மார்னிங் போனதுமே வந்துட்டு டம்மி வந்து கொஞ்சம் டீடாங்கிள் பண்ணி வச்சுக்கிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா அதுக்காக. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஒரு 4 வீடியோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 1-2 போகிறதுனால நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய லாங் வீடியோவை போடுங்க அப்படின்றதுனால ஃபுல் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் லென்த் இருக்க மாதிரியான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் லைட்டு அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒயிட் லைட் இருந்தது. ஸோ அது வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரியானதாக இருக்கும். மெதுவாக எடுக்கிறேன், எல்லாரும் இவங்க வந்து ரம்யா ஹேர் ஸ்டைலிங் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரி பார்த்தாலே தெரியும் என்ன டே கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஹேர் ஸ்டைலிங் ஒரு சிலது சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கு. ஸோ பிரேக் டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ வந்து நியூ கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போது தெரியுது அவங்களுக்கு பிங்க் கப் வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒயிட்டில் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த பிங்க் அவ்வளோவா வந்துட்டு பிடிக்காத மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ்டு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், சாரி எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான டுட்டோரியல் வீடியோவும், அது எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ற டுட்டோரியல் வீடியோவும் நான் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது நெத்தி இருக்கும் இல்லையா, நெத்தி பெருசாக இருந்தால் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும், நெத்தி குட்டியாக இருந்தால் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஏன்னா நெத்தி பெருசாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பதட்டத்தில் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். குட்டி நித்தியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஐயோ என்னடா இது இவங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரண்டில் ஹேர் விடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கான டீட்டெயில்டாக கிளியராக வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த கிளாஸில். ஆஃப்டர்நூன் ஒரு காஃபி பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு 3-4 வந்துட்டு இது எப்படிதான் பண்றது எப்படிதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. பட் ஒரு கிளாஸ்ல போயிருந்தேன், அவங்க வந்துட்டு சொன்னாங்க வாயில வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு சுத்தமாக வந்துட்டு புரியலை, புரிஞ்சுது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு வந்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. பட் இந்த கிளாஸ்ல எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து போட்டது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்துட்டு 3rd ஹேர் ஸ்டைல், லீஃப் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் எடுத்தனா எடுக்கலையா அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது 3rd ஹேர் ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இன்னொரு ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தேன், பட் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அதனால எடுக்கலை. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கு இல்லையா, முகூர்த்தம் ஜடையில் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஹேர் ஸ்டைலையும் எனக்கு இதுவும் வந்துட்டு பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது சின்ன கிளிப்பாக போட்டிருந்தனா நிறைய பேர் வந்து பெரிய கிளிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து டீட்டெயில்டு வீடியோவை போடுறேன். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா 4 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதில் எந்த ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோட டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு ஷேர். இன்னைக்கு டே 21 வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அட்வான்ஸ்டு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருந்ததுனால எனக்கு இனிமேல் வந்துட்டு ரொம்ப சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டே 22 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.